பொன்னியின் செல்வன் பதிவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சுந்தர சோழனை பாக்குறதுக்காக வந்தியத்தேவன் சின்ன பழுவேட்டரர்கிட்ட போய் சொல்லிட்டு அவரை போய் பார்த்ததையும், அதோடைய முடிவுல சின்ன பழுவேட்டரருக்கு வந்தியத்தேவன் மேல ஒரு சந்தேகம் உதிச்சதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா சுந்தர சோழர் சின்ன பழுவேட்டரர்கிட்ட, இவன் நம்மளுடைய விருந்தாளி, இவனுக்கு என்னென்ன சௌகரியங்கள்லாம் செஞ்சு கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதையும் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறமா வந்தியத்தேவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதையும் பார்க்கலாம். சின்ன பழுவேட்டரையர் என்னதான் மன்னர் கிட்ட இவனை நான் நல்லா கவனிச்சுக்கிறேன்னு சொன்னாலும், வந்தியத்தேவன் மேல சின்ன பழுவேட்டரையருக்கு ஒரு சந்தேகம் உருவாகத்தான் செஞ்சது. அந்த முத்திர மோதிரம் எப்படி அவங்கிட்ட வந்துச்சு, பெரிய பழுவேட்டரையர் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல இல்லையா. அதனால அண்ணன் வந்த உடனே இதை பத்தி அவர்கிட்ட விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன பழுவேட்டரையர் அவனை ஆஸ்தான மண்டபத்துக்கு மறுபடியும் கூட்டிட்டு வராரு. அப்போ வந்த வந்தியத்தேவன் அந்த ஓலை எங்கன்னா விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடினான். ஆனா அந்த ஓலை எங்கேயுமே கிடைக்கல. உடனே சின்ன பழுவேட்டரையர் தன்னுடைய ஆட்கள் ரெண்டு பேரை கூப்பிட்டு இந்த பையனுக்கு தேவையான சௌகரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவனை அவங்க கூட அனுப்பி வச்சாரு. அவன் போனதுக்கு அப்புறமா சின்ன பழுவேட்டரையருடைய காவலாளி ஒருத்த வந்து ஒரு ஓலையை அவர்கிட்ட கொடுக்குறான். அது தொலைஞ்சு போனதான் வந்தியத்தேவன் நினைச்ச குந்தவைக்கு கொடுக்க சொல்லி ஆதித்ய கரிகாலன் அனுப்பி வச்ச அதே ஓலைதான். அதுல குந்தவை கிட்ட ஆதித்ய கரிகாலன், ராஜாங்க விஷயத்துக்காக ஒரு ஒற்றனை வேணும்னு சொல்லிட்டு நீ கேட்டிருந்த இல்லையா, இப்போ இந்த ஓலையை எடுத்துட்டு வரவன் ரொம்ப பெரிய ஒரு மாவீரன், அவனை எல்லா விஷயத்துக்கும் நீ தாராளமா நம்பலாம், இவனை உனக்கு துணையா உன் பாதுகாப்புக்காக நான் அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஓலையில குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை பழுவேட்டரையர் படிச்சிடுறாரு. அதுவும் இல்லாம இந்த ஓலை ஆதித்ய கரிகாலன் தன்னுடைய கைப்பட எழுதி கொடுத்திருக்கிறான். இது பழுவேட்டரையருக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும்னு சொல்லிட்டு, என் நேரமும் புதுசா வந்திருக்கிற அந்த பையன் மேல ஒரு கண்ணோடையே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காவல்காரங்க கிட்ட சொல்றான். அதே சமயத்துல வந்தியத்தேவனை கூட்டிட்டு போன சின்ன பழுவேட்டரையரோட ஆட்கள் அவனுக்கு குளிப்பாட்டி புது புது துணிகள் எல்லாம் கொடுத்து ஆடை அணிகலன்கள் எல்லாத்தையும் கொடுத்து அவனை சித்திர மண்டபம் சொல்லப்படுற ஒரு மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்தாங்க. அந்த சித்திர மண்டபத்துல கடந்த 100 வருஷமா சோழ சாம்ராஜ்யம் எந்த அளவுக்கு வளம் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய வரலாறு பொறிக்கப்பட்டிருந்துச்சு. இது எல்லாத்தையும் வந்தியத்தேவன் ரொம்பவே கண்ணும் கருத்துமா வியந்து போய் பாத்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த ஓவியங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு கவனிச்சான். எல்லா ஓவியங்களிலும் பழுவேட்டரையர் இருந்தாரு, அதாவது பழுவேட்டரையருடைய வம்சாவளிகள் இருந்தாங்க. சோழ சாம்ராஜ்யத்துக்கும் சோழ மன்னர்களுக்கும் அவங்க நிறைய உதவி செய்ததையும் அந்த ஓவியங்கள்ல குறிப்பிடப்பட்டிருந்தாங்க. இதனாலதான் பழுவேட்டரர்களுக்கு சோழ சாம்ராஜ்யத்துல இந்த அளவுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது போல இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனும் புரிஞ்சுக்கிட்டான். அப்போ நான் அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சு, நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த நம்மளுடைய பழைய துணி எல்லாம் எங்க, எதுக்காக இவங்க நமக்கு புது துணி எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் அவனுக்குள்ள உருவாச்சு. கண்டிப்பா சின்ன பழுவேட்டரையருக்கு தான் மேல ஒரு சந்தேகம் வந்திருக்கும். ராத்திரி பெரிய பழுவேட்டரையர் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாருன்னா நிச்சயமா இவன் மாட்டிப்பான். அப்படி இவன் மாட்டிக்கிட்டானா தஞ்சாவூர்ல இருக்கிற பாதாள சிறையில இவனை கொண்டு போய் அடைச்சிருவாங்க. பாதாள சிறைன்றது ரொம்பவே மோசமான ஒரு சிறை, அதுக்குள்ள போனவங்க திரும்ப புத்தி சுவாதீனம் இல்லாத நிலைமையிலதான் வெளியில வருவாங்கன்னு சொல்லிட்டு இவன் கேள்விப்பட்டிருக்கான். இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வந்தியத்தேவன் எப்படியாவது பெரிய பழுவேட்டரையர் வரத்துக்குள்ள எங்க தப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுறான். அப்படி போடும்போது வெளியில பரிவாரங்களோட சின்ன பழுவேட்டரையர் வரதையும் அவன் கவனிக்கிறான். அந்த சூழ்நிலையை சாதகமாக்கி வந்தியத்தேவன் அங்க வெளியில காவலுக்கு நின்றுட்டு இருந்த சின்ன பழுவேட்டரையருடைய ஆட்கள் கிட்ட, என்னுடைய துணிகள்லாம் எங்க எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதுக்கு சின்ன பழுவேட்டரையருடைய ஆட்கள் ரொம்ப துடுக்கா பதில் சொன்னாங்க. முதல்ல அதை சலவைக்கு போட்டோம்னாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு முதலைக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னாங்க. அதுதான் உனக்கு இவ்வளவு அழகான ஆடை ஆபரணங்கள் கொடுத்துருக்கோமே அது போதாதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சண்டைக்கு வரவும், உடனடியா வந்தியத்தேவன் இவங்க எல்லாம் திருடுறாங்க இவங்க எல்லாம் திருடுங்கன்னு சொல்லிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டே அவங்க கிட்ட சண்டைக்கு வந்தான். அப்படி சண்டைக்கு வரும்போது அந்த 3 பேருமே ஒரே ஆளா அடிச்சு இவன் கீழே விழுத்திட்டான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து சின்ன பழுவேட்டர் வரவும் இங்க என்ன ரகலை நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரு. ஆனா அந்த மாவீரன் தான் ஒத்த ஆளா நின்னுக்கிட்டு 3 பேரை எதிர்த்து சண்டை போட்டது அவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. இவனை எப்படியாவது சோழ சாம்ராஜ்யத்துக்கு ஒரு வீரனா சேர்த்து விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனப்பூர்வமா ஒரு முடிவுக்கு வந்தாரு. அப்போ என்ன ரகலைங்கன்னு சொல்லிட்டு கேட்ட சின்ன பழுவேட்டரையர்கிட்ட வந்தியத்தேவன், இந்த மாதிரி உன்னுடைய ஆட்கள் என்னுடைய உடைமைகள் எல்லாத்தையும் திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றோம். அதுக்கு சின்ன பழுவேட்டரையர், அப்படி என்ன அதுக்குள்ள வச்சிருந்த நீ இந்த அளவுக்கு சத்தம் போடுறேன்னு சொல்லிட்டு கோபமா கேட்கவும், வந்தியத்தேவன் தயங்கிக்கிட்டே அதுல நிறைய பொற்காசு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு பழுவேட்டரையரும், நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீங்க வந்து திரும்பி போறதுக்கு உனக்கு எவ்வளவு செலவாகுமோ அதை விட நான் 2 மடங்கே தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வந்தியத்தேவன், நான் மத்தவங்க பொருளுக்குலாம் ஆசைப்படுறது இல்ல, நான் வானர் குலத்தை சேர்ந்தவன், இளவரசர் ஆதித்ய கரிகாலனுடைய தூதுவன், நான் கண்டிப்பா மத்தவங்களுடைய பொருளுக்கு நான் என்னைக்கும் ஆசைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு தீர்க்கமா சொல்லவும் அவனுடைய நேர்மையும் சின்ன பழுவேட்டரையருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதுக்கப்புறமா தன்னுடைய ஆட்கள் கிட்ட, எங்கடா வச்சுங்க அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பழுவேட்டரையர் கேட்கும்போது, நீங்க சொன்ன மாதிரி நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க. அதை கேட்ட பழுவேட்டரையர், இவங்க சொல்றதை நம்பாத, நான் உனக்கு வேற உடையதான் கொடுக்க சொன்னனே தவிர உன்னுடைய உடையை பத்திரப்படுத்தி வைக்க சொல்லல, போய் உடனடியே அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுக்கவும் அங்கிருந்து 2 பேர் அந்த உடைகளை எடுத்துட்டு வரதுக்காக போனாங்க.
அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு சின்ன பழுவேட்டரையர் மறுபடியும் கேட்கவும், பொற்காசும் ஒரு முக்கியமான ஒருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஓலையோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் உண்மையை சொல்றான். அப்படியா, யாருக்கு கொடுக்க வேண்டிய ஓலை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பழுவேட்டரையரும் கேட்கிறாரு. அதுக்கு ஆதித்ய கரிகாலன் தன்னுடைய இளைய சகோதரியான குந்தவை தேவிக்கு ஒரு ஓலை எழுதி கொடுத்து அனுப்பினாரு, அதுதான் நான் வச்சிருந்தேன், அது மட்டும் காணாம போயிருந்தா நிச்சயமா இது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் சொன்னான். அப்படி இளவரசி குந்தவை கிட்ட என்ன சொல்ல சொல்லி ஆதித்ய கரிகாலன் சொல்லியிருந்தான் அந்த ஓலையிலன்னு சொல்லிட்டு பழுவேட்டரையர் எதுவும் தெரியாத மாதிரி கேட்கும் போது, வந்தியத்தேவன் மத்தவங்க கொடுக்குற ஓலைகளை கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் என்னுடைய வேலை, அதுல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு படிக்கிறது என்னுடைய வேலை கிடையாது, நான் அப்படிப்பட்டவனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கமா சொல்றான். அப்படியே அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த காவல்காரங்க வந்தியத்தேவனுடைய அந்த பழைய துணிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அப்படி வந்தவங்க அதை அவங்க கிட்ட ஒப்படைக்கும் போது அதுல அவன் வச்சிருந்த பொற்காசுகளுக்கு மீறி நிறைய பொற்காசுகள் இருக்கிறதையும் அவன் கவனிச்சான். உடனடியா தாங்கிட்ட இருந்த பொற்காசுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதிய சின்ன பழுவேட்டையர்கிட்டயே அவன் கொடுத்தான். இதுவும் சின்ன பழுவேட்டையருக்கு ரொம்பவே பிடிச்ச போயிடுது. சரி, இன்னைக்கு ராத்திரி அண்ணன் வந்துருவாரு, நீ இங்கேயே இருக்கிறியா, இருந்து அவரை பார்த்துட்டு கிளம்புறியா இல்ல இப்பவே கிளம்புறியான்னு சொல்லிட்டு சின்ன பழுவேட்டரையர் கேட்கும்போது, தான் பேர்ல எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்றதுக்காகவே நான் இருந்து பெரியவரை பார்த்துட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் சொன்னான். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசை, இந்த தஞ்சாவூர் நான் சுத்தி பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குது, அதுக்கு நீங்க அனுமதி தரணும்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் கேட்டான். உடனடியா சின்ன பழுவேட்டரையரும், தாராளமா போ, ஆனா கோட்டைக்கு வெளியில போகாத, ஏன்னா சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா கோட்டையை மூடிடுவாங்க, அதுக்கப்புறம் நீ உள்ள வர்றது கஷ்டம் அப்படின்றதையும் தெளிவா சொன்னாரு. அப்படி சொன்னவர் தன்னுடைய ஆட்கள் ரெண்டு பேர்கிட்ட ஏதோ ஒரு ரகசியத்தையும் பேசிட்டு வந்தியத்தேவனை அவங்க கூட அனுப்பி வச்சாரு. அவர் என்ன ரகசியம் பேசியிருப்பாருன்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனுக்கு நல்லாவே தெரிஞ்சது. கண்டிப்பா கூட அனுப்பின அந்த ரெண்டு ஆட்களையும் தனக்கு பாதுகாவலா இல்லாம தன்னை கண்காணிக்கிறதுக்காக தான் அவர் அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். அப்படி அந்த ரெண்டு ஆட்கள் கூட தஞ்சாவூர் அவன் சுத்தி பார்த்துக்கிட்டே அவன் வரும்போது அவனுடைய மனசுல எப்படியாவது பெரியவர் வரத்துக்குள்ள இங்க வந்து தப்பிச்சாகணும், எப்படி தப்பிக்கிறது எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரே யோசனையா இருந்துச்சு. நந்தினி நினைச்சா, அதாவது பழுவூர் இளையராணி நினைச்சா இவனை காப்பாற்ற முடியும். ஆனா நந்தினியை பத்தி எப்படி விசாரிக்கிறது, ஒருவேளை இவங்க கிட்ட விசாரிச்சா எதுக்கு விசாரிக்கிற ஏன் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆயிரம் கேள்வி கேட்பாங்க. எப்படியாவது இந்த கோட்டையை விட்டு தப்பிச்சு போயாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு சாதகமா ஒரு விஷயம் நடந்தது. திடீர்னு எங்க இருந்தோ கோஷம் போட்டுக்கு நிறைய பேர் வந்தாங்க. வரவங்க வேளக்கார படையை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சது. வேளக்கார படைன்றது மன்னரை காப்பாத்துறதுக்காக சபதம் எடுத்துக்கிட்ட ஒரு படை வீரர்கள். ஒருவேளை மன்னருக்கோ மன்னருடைய உடைமைக்கோ ஏதாவது பாதகம் வந்துச்சு அப்படின்ற பட்சத்துல தங்களுடைய தலையே வெட்டி காணிக்கையா செலுத்துற அளவுக்கு வீரமிக்கவர்கள் தான் இந்த வேளக்கார படையினர். உடனடியா வந்தியத்தேவன் தான் பக்கத்துல வந்துட்டு இருந்த அந்த ஆட்கள் கிட்ட, நான் அந்த கூட்டத்துக்குள்ள போய் பாக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன், எனக்கும் இந்த வேலைக்கார படையில சேரணும்னு ஆசை ரொம்ப நாளா, அதனால நானும் உள்ள போய் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த கூட்டத்தோட கூட்டமா கலந்துடுறான். கூட வந்த பழுவேட்டரையருடைய ஆட்களுக்கோ அந்த வேலைக்கார படை பக்கத்துல கூட போறதுக்கான தைரியம் கிடையாது. இவனும் உள்ள போயிட்டு மன்னரை புகழ்ந்து ஜே ஜே ஜெயின் கோஷம் போடவும், அவங்களும் யாரா இவன் பைத்தியகாரன் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு அவனை யாரும் தடுக்கவும் இல்லை, இதை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே போய்கிட்டு இருந்தபோது எப்படி இங்க இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும் போது, அங்கிருந்து வேலைக்கார படையில இருந்த ஒருத்தன் ஒரு தயிர் விற்கிற ஒரு பெண் கிட்ட கொஞ்சம் தாகமா இருக்கு தண்ணி குடுங்கன்ற மாதிரி கேட்கவும், அந்த பொண்ணு துடுக்கா, ஓ மூஞ்சிக்கெல்லாம் தண்ணி எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சீண்டவும், உடனடியா அந்த வேலைக்கார படையை சேர்ந்தவன் அந்த பொண்ணை துரத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சான். இதை பார்த்து கூடவே ரெண்டு மூணு பேரும் ஓட ஆரம்பிச்சாங்க. இதுதாண்டா சரியான சந்தர்ப்பம் சொல்லிட்டு வந்தியத்தேவனும் பிடி விடாதவள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஓட ஆரம்பிச்சான். இப்படியே பழுவூர் காவல்காரங்க கிட்ட இருந்து வந்தியத்தேவன் தப்பிச்சு ஒரு சந்தல வந்து நிற்கும் போது இருட்டி போயிருந்துச்சு. அவனுக்கு எதிரில ஒரு சுவர் இருக்கிறதையும் அவன் கவனிச்சான். ஆனா அந்த சுவர் எந்த அளவுக்கு உயரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியவே இல்லை. அப்படியே சந்திர ஒளி வர வரைக்கும் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்ச வந்தியத்தேவன் அந்த சுவர் கடிலே உட்காந்து அப்படியே தூங்கியும் போயிடும். ரொம்ப நேரம் கழிச்சு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு எழுந்த வந்தியத்தேவனுக்கு அந்த மதில் சுவர் மேல யாரோ ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு பிம்பம் தெரிஞ்சது. இதை பார்த்தவன் மிரண்டு போயிடுறான். என்னது, பெரியா பிசாசா மோகினியா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மதில் சுவர் மேல உட்காந்துட்டு இருந்தது ஒரு பெண் தான். அந்த பெண் வேற யாரும் கிடையாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தயிர்காரியா வேஷம் போட்டிருந்தா அந்த பொண்ணு தான். அவ ஒரு ஏணி எடுத்து போட்டு, இன்னும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வா அங்க இளையராணி காத்துக்கிட்டு இருக்காங்க உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனை கூட்டிட்டு போனான். ஆனா அந்த இளையராணி யாரு, ஒருவேளை அது பழுவூர் இளையராணியா இல்லைன்னா சின்ன பழுவேட்டரையருடைய மகளா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியவே இல்லை. இருந்தாலும் அந்த பெண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவன் போனான். அப்போ போய்கிட்டு இருக்கும்போது, என்ன நீ போன தடவை வரும்போது இவ்வளவு இளமையா இல்லையே, இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப இளமையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கேட்கும்போது, அதுக்கு வந்தியத்தேவன் எல்லாம் பழுவூர் இளையராணி கொடுக்குற உற்சாகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னான். அதுக்கு அந்த பொண்ணும், இப்போதைக்கு அவங்க இளையராணி தான், கூடிய சீக்கிரம் இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கே அவங்க மகாராணியை கூட மாறலாம் அப்படின்ற மாதிரி சொன்னான். இப்படியே லதா மண்டபம் அப்படின்ற இடத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்றாங்க. அப்படி வந்து சேரும்போது ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடத்துக்குள்ள அந்த பொண்ணு போறான். அந்த இடத்துல ஒரே ஒரு தீபம் மட்டும்தான் ஏற்றி வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த தீபத்தோட ஒளியில ஒரு பெண்ணுடைய பிம்பத்தை பார்த்துட்டு வந்தியத்தேவன் அப்படியே அவளுடைய அழகுல மயங்கி திகச்சு போய் நிற்கிறான். அது சாட்சாத் நந்தினி தான், பெரிய பழுவேட்டரையருடைய இளையராணி நந்தினி தான் அந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தான். இவனை பார்த்த நந்தினிக்கு பேச்சே வரல. ஆனா எப்படியாவது இவனை சமாளிக்கணும்னு சொல்லிட்டு, நீ எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கேட்கும்போது, அதுக்கு வந்தியத்தேவன், ஏன் நீ மீது ஏறிதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றான்.
எப்படி என்னுடைய ஆளையை நீ ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு நந்தினி கேட்கறதுக்கு வந்தியத்தேவன், நான் ஒன்னும் பெருசா பண்ணல, சிரிச்சேன், அவ ஏமாந்துட்டான். ஒருவேளை அப்பயும் அவ ஏமாறாம இருந்திருந்தா உங்களுடைய முத்திரை மோதிரத்தை காட்டியிருப்பேன், அவ ஒருவேளை உள்ள விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த முத்திரை மோதிரம் இருக்கும்போது நீயே வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு வரணும், பயங்கரமா காலையிலே வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கேட்டா. வந்தியத்தேவன் அதுக்கு, எல்லாம் உங்களுடைய மைத்துனன் பண்ண வேலை தான், அவருக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு, அதனாலதான் என்னால அப்படி வர முடியல, நான் இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் சின்ன பழுவேட்டரையருடைய காவல்காரருக்கு கிட்ட இருந்து தப்பிச்ச விஷயத்த நந்தினி கிட்ட சொன்னான். அப்போ நந்தினி அவங்க கிட்ட, உனக்கு இந்த பூர்வ ஜென்ம பந்தத்து மேல எல்லாம் நம்பிக்கை இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறான். ஆனா அந்த நேரத்துல வந்தியத்தேவனுடைய மனசுக்குள்ள தெரிஞ்சதெல்லாம் குந்தவையுடைய முகம்தான். அவளை யோசிச்சுக்கிட்டே, ஆமா இதனால் வரைக்கும் நம்பிக்கை இல்லை, ஆனா இன்னைக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது, வந்தியத்தேவனையும் தன்னுடைய வலையில விழ வச்சுட்டோம்ன்ற சந்தோஷம் அவளுடைய முகத்துல நல்லாவே தெரிஞ்சது. அதுக்கப்புறமா, சரி ஆழ்வார்க்கடியான் நம்பி உங்ககிட்ட என்ன செய்தியை சொல்ல சொல்லி சொல்லி அனுப்புனாருன்னு சொல்லிட்டு நந்தினி கேட்கும்போது, நான் ஆழ்வார்க்கடியான இந்த மாதிரி வீரநாராயணபுரம் பக்கத்துல பார்த்தேன், அப்பதான் பெரிய பழுவேட்டரையருடைய பரிவாரங்கள் கடம்பூர் மாளிகைக்கு போறத அவர் பார்த்தாரு, அப்போ உங்களுடைய பல்லக்கம் வந்துச்சு, அதை பார்த்த வந்தியத்தேவன் நானும் கடம்பூர் மாளிகைக்கு தான் போகிறேன் விஷயத்தை தெரிஞ்சுட்டு உங்ககிட்ட ஒரு செய்தியை சொல்லி அனுப்புனாரு, அது வேற எந்த செய்தியும் கிடையாது, கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு, நீங்க மறுபடியும் திருப்பி வந்து ஆண்டாள் மாதிரி பாசுரங்கள் பாடணும்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்கிறாரு, சாட்சாத் அந்த மகாவிஷ்ணுவே நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாருன்னு சொல்லும்போது நந்தினியோட முகமே மாறிடுது. இதை சொல்றதுக்காக தான் நான் வந்தேன், அப்பதான் உங்களுடைய ஆட்கள் என்னுடைய குதிரை மேல மோதினாங்க அப்படின்றதையும் வந்தியத்தேவன் சொன்னான். இதெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே தூரத்துல பரிவாரங்கள் முழங்குற சத்தமும் பேரிகைகள் முழங்குற சத்தமும் கேட்டுச்சு. இதை கேட்டவ, பெரிய பழுவேட்டரையர் வந்துட்டார் போல இருக்குது, நீ இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது, நீ இங்க இருந்து கிளம்புறது தான் நல்லதுன்ற மாதிரி நந்தினி சொல்லும்போது, நான் ஆழ்வார்க்கடியான் கிட்ட என்ன பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லுங்கன்னு வந்தியத்தேவன் கேட்டான். ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கிட்ட, அவர் ஒரு காலத்துல சகோதரியா ஏத்து பாதுகாத்துட்டு இருந்த அந்த பெண் எப்பயோ இறந்து போயிட்டா, அவளை மறந்துட சொல்லி சொல்ல சொல்லுன்ற மாதிரி நந்தினி சொல்றாங்க. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் நந்தினி, சரி நீ உன் பேர் என்னன்றத சொல்லவே இல்லையன்னு கேட்கும்போது, என்னுடைய பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன், அரசர் குலத்தை சேர்ந்தவனான்னு சொல்லிட்டு நந்தினி கேட்கும்போது, ஆமா நான் வானர் குலத்தை சேர்ந்தவன், ஆனா இப்போ அந்த ராஜ்யம் எங்களுடையது இல்ல, அது சோழ தேசத்துக்கிட்ட இருக்குது. இதை கேட்ட நந்தினி, நான் நினைச்சனா அந்த ராஜ்யத்தை உனக்கு திரும்ப கொடுக்க முடியும் அப்படின்றதையும் சொல்றான். ஆனா அதுக்கு வந்தியத்தேவன், நான் இன்னைக்கு சுந்தர சோழரை பார்த்துட்டு வந்தேன், நீங்க கொடுத்தீங்களே அந்த முத்திரை மோதிரத்தை வச்சுதான் நான் சுந்தர சோழரை இன்னைக்கு பார்த்துட்டு வந்தேன், ஆனா அவர் இந்த மாதிரி சிறைப்பட்டு கிடக்கிறத பார்த்த உடனே எனக்கு அந்த ஆசையை போயிடுச்சு, நான் ஒரு சுதந்திர மனுஷனா தான் இருக்க விரும்புறேன்ற மாதிரி வந்தியத்தேவன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நந்தினி ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்ச மாதிரி, சரி என்னுடைய மைத்துனருடைய ஆட்கள் உன்னை ஏன் தேடுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு வந்தியத்தேவன், நீங்க கொடுத்த முத்திரை மோதிரத்தை வச்சுதான் நான் அரசரை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நந்தினியோட முகத்துல அவ்வளோ ஒரு பயரே, நீ அவர்கிட்ட என்னன்னு சொல்லிட்டு சொன்னேன்ட்டு நந்தினி கேட்கும்போது, நான் பெரிய பழுவேட்டரையர் தான் இதை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவங்க பேசினா எடுக்கவே இல்லை, அதனால நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் சொன்னான். அதுக்கப்புறம் தான் இவளுக்கு மூச்சே வந்தது. அதுக்கப்புறமா வந்தியத்தேவன், நீங்க தான் எப்படியாவது நாங்கள் தப்பிச்சு போறதுக்கு எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதை பத்தி நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன், சரி சக்கரவர்த்தியை எதுக்காக பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நந்தினி கேட்டான். அதுக்கு வந்தியத்தேவன், அந்த மகானை பாக்குறதுக்கு யாருக்குதான் ஆசை இருக்காது, அப்பேற்பட்ட பேரழகான சுந்தர சோழரை பாக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் போனேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நந்தினி கொஞ்சம் கோபமாவே, இந்த சோழ தேசத்து மக்கள் எப்பவுமே அழகுலதான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, தாங்கள் ரொம்ப பெரிய அழகானவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளவு பெருமை, அரசர் மட்டும் இல்லாம பழையாறில இருக்கிறாளே அவருடைய மகள், அவளுக்கும் இதே கர்வம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லும் போது, வந்தியத்தேவன் மனசுக்குள்ளேயே நந்தினிக்கு நன்றி சொல்லிக்கிட்டான். காரணம் என்னன்னா, இளவரசி பழையாறிலதான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேச்சுவாக்கில் நந்தினி அவனுக்கு ஹிண்ட் கொடுத்தது அவனுக்கு ரொம்பவே சாதகமா போயிடுச்சு. அதுக்கப்புறமா நந்தினி ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு, ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை போட்டுக்கலாம், நீ கேட்கிற உதவிகள் எல்லாத்தையும் நான் உனக்கு செஞ்சு தரேன், அதே சமயத்துல நான் கேட்கிற உதவிகளை நீ எனக்கு செஞ்சு தரணும், இதுக்கு நீ சம்மதிக்கிறனா நீ இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு நந்தினி சொல்றான். என்னால என்ன உதவி செய்ய முடியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வல்லவரையன் கேட்கும்போது, இந்த மாதிரி எதுக்காக நீ குந்தவையை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நந்தினி கேட்டான். அதுக்கு வந்தியத்தேவன், ஆதித்ய கரிகாலர் தன் கைப்பட தன்னுடைய இளைய சகோதரிக்கு ஒரு, இந்த மாதிரி ராஜாங்க விஷயத்துல நீ எனக்கு தூதுவனா இருக்கணும், எனக்கு ஒற்றனா இருக்கிறதுக்கு உனக்கு விருப்பம்னா நீ என்ன கேட்டாலும் நான் அதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொன்னான். அதுக்கு வந்தியத்தேவன், நான் ஏற்கனவே ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துட்டேன், அதனால என்னால உங்களுக்கு இந்த உதவி பண்ண முடியாது, ஒருவேளை அவங்க என்ன வேண்டான்னு விட்டுட்டாங்கன்னா அப்ப வேணா இந்த உதவியை நான் உங்களுக்கு பண்றேன்னு சொல்லும்போது, யாருக்கு அந்த மாதிரி ஒரு வாக்கு நீ கொடுத்தன்னு சொல்லிட்டு நந்தினி கேட்டான். நீங்க இவ்வளவு நேரம் திமிர் பிடிச்சவன் சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, அந்த குந்தவை பிராட்டிக்கு தான் என்ன ஒற்றனா இளவரசர் ஆதித்ய கரிகாலர் அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்லும்போது நந்தினியோட முகத்துல அவ்வளோ ஒரு அதிர்ச்சி. உடனடியா அந்த ஓலையை வாங்கி அவ பாக்குறா. பார்க்கும்போது சின்ன பழுவேட்டரையர் படிச்ச எல்லா விஷயங்களையும் இவ்வளவு தெரிஞ்சுக்கிறான். அப்படின்னா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும், பழையாறைக்கு போய் இந்த ஓலைய குந்தவை கிட்ட நீ கொடுக்கும்போது அவ கொடுக்குற மறு ஓலைய நீ முதல்ல என் கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்கணும், இப்படி கொடுக்கறதுக்கு நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்றான். இது ரொம்ப பயங்கரமான ஒரு காரியமாச்சு, இதுக்கு நீங்க என்ன பரிசு எனக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் கேட்கும்போது, நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பரிசு நான் இதுக்காக ஒன்று கொடுக்குறேன், இத்தனை வருஷமா பெரிய பழுவேட்டரையர் எந்த பரிசுக்காக என்கிட்ட
தவம் கிடக்குறாரோ அந்த பரிசை நான் அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நந்தி அவனை ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வையே அவ சொன்ன அந்த பரிசு என்னன்றத வந்தியத்தேவனுக்கு தெளிவா உணர்த்துச்சு. இருந்தாலும் தன்னுடைய மனசை கட்டுப்படுத்திக்கிட்ட வந்தியத்தேவன் எதுவுமே அதுக்கு பதில் பேசல. உடனடியா அந்த இடத்துல ஒரு ஆந்தை அலற சத்தம் கேட்ட உடனே, நீ கொஞ்ச நேரம் மறைஞ்சு நில்லு, நீ இந்த கோட்டையை விட்டு வெளியில போறதுக்கான உதவியை நான் உனக்கு பண்றேன்னு சொல்லிட்டு நந்தினி வந்தியத்தேவனை மறைஞ்சு நிக்க சொல்றான். இதுக்கப்புறம் கதையில என்ன திருப்புமுனைகள் வரப்போது? எதுக்காக ஆதித்ய கரிகாலர் கொடுத்த ஓலைக்கு மறு ஓலைய நந்தினி கேட்கணும்? நந்தினிக்கு ஏன் குந்தவை மேல இந்த அளவுக்கு ஒரு கோபம் இருக்கணும்? அந்த மறு ஓலைக்காக நந்தினி எதுக்காக வந்தியத்தேவன் கிட்ட தன்னையே எடுக்கிறதுக்கு கூட தயாரா இருக்கான்? பெரிய பழுவேட்டரர் கிட்ட இருந்தும் அவருடைய படைகள் கிட்ட இருந்தும் வந்தியத்தேவன் எப்படி தப்பிக்க போறான்? பழையாறைக்கு அவன் போவானா? நந்தினி எதுக்காக இவ்வளவு காரியத்தையும் செய்யணும்? அவ யார் உள்ளது? காத்திருப்போம்.